பாயிண்ட்ஸ் டேபிளில் கம்பீரமாக முதல் இடத்துல இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ், கடைசி இடத்துல இருக்கிற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட எண்ணிக்கை மோதுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் 10 மேட்ச்ல 8 ஜெயிச்சு பிளே ஆஃப் சுற்ற உறுதி செய்த நிலையில் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலிடம் பிடிச்சு குவாலிஃபயர் 1 விளையாட ட்ரை பண்ணோம். லாஸ்ட் சீசனில் ஷார்ஜாவில் ஒவ்வொரு டீமும் அதிக ரன்ஸ் குவிச்சது, ஆனால் இந்த சீசனில் ஷார்ஜா பேட்டிங்க்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. இதுவரை 3 மேட்சஸ் தான் நடந்திருக்கு. ஆர்சிபி 156 ரன் அடித்ததே ஹையஸ்ட் ஸ்கோர். அதை சிஎஸ்கே சேசிங் செஞ்சிருச்சு. 2 போட்டிகளில் சேசிங் செஞ்ச டீம் ஜெயிச்சிருக்கு. இதனால் டாஸ் ஜெயிக்கிற டீம் பவுலிங்கை செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் 2வது பகுதி ஆட்டத்தில் 3 போட்டிகளில் விளையாடி 3லையும் ஜெயிச்சிருக்குங்க. இதுக்கு முக்கிய ரீசன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கெய்க்வாட் டூப்ளிசிஸ் தான். மும்பைக்கு எதிராக ஓப்பனர் ருத்ராஜ் கெய்க்வாட் தனி ஒருத்தராக நின்று 88 ரன் விளாசினார். அவரோட அதிரடியால் மட்டும் சிஎஸ்கே 156 ரன் எடுத்துச்சுங்க. மொயின் அலியை பொறுத்தவரை அவர் வந்தாலே அதிரடியாக விளையாடணுன்றது சிஎஸ்கேவோட அஜெண்டாங்க. மும்பைக்கு எதிராக அவர் டக் அவுட் ஆனாலும் ஆர்சிபிக்கு எதிராக 18 பாலில் 23 ரன்னும் கொல்கத்தாவுக்கு எதிராக 28 பால்ஸில் 32 ரன்னும் அடித்தார். ஸ்பின்னர்ன்றதால சிஎஸ்கேல தொடர்ச்சியாக விளையாடிட்டு வராரு. ஜடேஜா தன்னோட அதிரடியால் சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய எனர்ஜியை கொடுத்துருக்காரு. மும்பைக்கு எதிராக 33 பந்தில் 26 ரன்னும் கொல்கத்தாவுக்கு எதிராக 8 பந்தில் 22 ரன்னும் விளாசினார். கொல்கத்தாவுக்கு எதிராக இவர் அதிரடியால் சிஎஸ்கே ஜெயிச்சது. இதனால் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் ஜட்டு தட்டி தூக்கினார். பிராவோவும் ஜடேஜாவுக்கும் சளைச்சவர் இல்லைங்க. அதிரடியாக விளையாடி குறைஞ்ச பந்தில் அதிக ரன் விளாசக்கூடியவர். இவங்க ரெண்டு பேரும் குயிக்காக ரன் அடிக்கிறதால சிஎஸ்கேவோட அசைக்க முடியாத தூணாக இருக்காங்க. மிடில் ஆர்டரில் களமிறங்குற அம்பத்தி ராயுடு ரெய்னா இன்னும் குறிப்பிடற அளவுக்கு விளையாடல. ஓப்பனர்ஸ் ஜடேஜா அதிரடியால் இவங்களோட சொதப்பல் பெரிய அளவில் வெளியே தெரியல. ஒருவேளை ருத்ராஜ் டூப்ளிசிஸ் தொடக்கத்திலேயே அவுட் ஆனால் இவங்களுக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்குங்க. தலை தோனி பேட்டிங்கில் மோசமாக விளையாடினாலும் தன்னுடைய கேப்டன்ஷிப்பால் அதை மறக்கடிச்சிடுறாரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தீபக் சஹார், ஷ்ரதுல் தாக்கூர், பிராவோ மிகப்பெரிய பலம். தீபக் சஹார் நியூ பாலில் சூப்பராக பவுலிங் பண்ணுறாரு. பிராவோ டீமில் இருந்தால் தீபக் சஹாரை ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 3 ஓவரில் தொடர்ச்சியாக வீச வச்சிடுறாரு தலை தோனி. மும்பைக்கு எதிராக பவர் பிளேலேயே ஓப்பனர்ஸ் கிட்ட எடுத்து அசத்தினார் தீபக் சஹார். பிராவோ டெத் ஓவரில் சூப்பராக பவுலிங் பண்ணுவார். எவ்வளோ பெரிய பேட்ஸ்மனாக இருந்தாலும் தன்னோட பவுலிங்கில் திணறடிச்சிருவார். ஒருவேளை அவரது பவுலிங் சுதப்பிருச்சுன்னா சிஎஸ்கே நெருக்கடியை சந்திக்கும். இந்த 3 பேருக்கும் பக்கபலமாக ஜடேஜா, ஹேசல்வுட், மொயின் அலி இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரையில் இந்த சீசன் அவங்களுக்கு சிறப்பாக அமையலைங்க. 10 மேட்சில் விளையாடி 2 மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இதனால் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிற வாய்ப்பை இழந்துட்டாங்க. இனிமேல் ஹைதராபாத் ஜெயிச்சா ஆப்போனன்ஸ்க்கு வேட்டு வைக்க தான் இருக்கும். ஹைதராபாத் கேப்டனாக இருந்த வார்னரை மாற்றுச்சு, பிளேயர்ஸை மாற்றுச்சு, எந்த பலனும் கிடைக்கல. ஃபைனலாக வார்னரை டீம்லேருந்து தூக்கிட்டு ஜேசன் ராயை களமிறக்குச்சு. அது அவங்களுக்கு ஓரளவு பலன் கொடுத்துருக்கு. கேப்டன் கேன் வில்லியம்சனும் ஃபார்முக்கு வந்திருக்கிறது அந்த அணிக்கு பெரிய பலம். ஹைதராபாத்தோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் மொத்தமாக சொதப்பலுங்க. மணிஷ் பாண்டே, கேதர் ஜாதவ் முதல் 2 மேட்சில் சொதப்பினதால 3வது போட்டியிலிருந்து தூக்கிட்டாங்க. ஜேசன் ராய், தீபக் சஹர் பவுலிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றதை பொறுத்து தான் ஹைதராபாத் டீமோட பவர் பிளே ஸ்கோர் அமையும். ஓப்பனிங் பேர் கேன் வில்லியம்சன் எப்படி பேட்டிங் செய்கிறாங்கன்றதை பொறுத்து தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஸ்கோர் அமையும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் புவி, ரஷித் கான் போல ஸ்டார் பிளேயர்ஸ் ஹைதராபாத் கிட்ட இருக்குது. இருந்தாலும் ரெண்டு பேரும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. இவங்க கூட சேர்ந்து ஹோல்டர், கலீல் அகமது சிறப்பாக பவுலிங் போட்டால் தான் சிஎஸ்கேவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும். ஒட்டு மொத்தத்தில் ஒரு டீமாக சேர்ந்து சிறப்பாக செயல்படுறது அவசியம்.